எங்க இவ்வளவு ஜாலியா கிளம்புறீங்க? ஷாப்பிங் தான். ரொம்ப நாளா போனோம்னு நினைத்த கடை நம்ம ஊர்லயே திறந்திருக்கா. ஆமா, அதனால அங்கதான் போறோம். அதனால அப்போ போறோம். எப்படி இருக்கு பாக்கலாம். ஒரு ஆசைதான். அது என்ன கடைனா? என்ன கடைனா? அதுதான் டிமார்ட். டிமார்ட் மெயின்ரா சிட்டில ஓபன் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய கடை போய் பாப்போமா? கடை நல்லா இருக்கா? குடி டவுசர்ல பேத்தி இல்ல பேத்தி. பொண்ணு வாங்கின மாதிரி பக்கெட் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். உள்ள போட்டோ வீடியோ அலோட் இல்லைன்ட்டாங்க, அதனால எடுக்கல. ஓகே ஓகே. ஏன்னா இப்பதான் பூசை வச்சிருக்காங்க, நாள் போட்டு அலோட் பண்ணுவாங்க. வெளியதான் பெருசா இருக்கு, குட்டியா தான் இருக்கு. நான் தூக்க முடியாம தூக்கி உள்ள வைக்கிற. அவ்வளவு வாங்கிட்டேன். அவ்வளவுலாம் வாங்கல, சும்மா பேட்ச் விட்டேன். அந்த ரெண்டு பாக்கெட்டே வெயிட்டா இருக்கு. கெச்சலமா விடாதே. விடாது 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 இல்ல. என்ன வாங்கிருக்கேன் ஃபர்ஸ்ட் எப்படி கடை இருக்குன்னு பாத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கடை எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். எல்லாமே வச்சிருக்காங்க, நமக்கு தேவையானதெல்லாம் வாங்குவோம். வீட்டு உபயோக பொருள், சமையல் கட்டு பொருள் நிறைய. டிமார்ட் எப்படி இருக்கு? டிமார்ட் நல்லா இருக்கு. பொருள் எல்லாமே இப்போ டிமார்ட்ன்ற கடைங்களில் மா கோதுமை மாவுலேருந்து எல்லாமே, பருப்பு வகையிலேருந்து ஷாம்பு சோப்பு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. காய்கறி இருந்தானு பார்க்கல, இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தானே வச்சிருக்கேன். ஆ, இப்போ தானே வச்சிருக்காங்க, அதனால் இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் கொண்டு வந்துருவாங்க போல இருக்குது. எல்லாமே இருக்குது, ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் வாங்கி போகிற அளவுக்கு இருக்குது. சுற்றி பார்த்து நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வரலாம். இந்த டிமார்ட் எங்கே இருக்குது? இது வந்து மகேந்திரா சிட்டி, அந்த ஏரியா மகேந்திரா சிட்டி கிட்டே இருக்குது. ஹைவேலே இருக்குது. ஹைவேலாம் அப்படியே கார் பார்க்கிங்லாம் நல்லாயிருக்கு, நிறைய கார் நிறுத்துகிற அளவுக்கு இருக்குது, வசதியாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் மாசம் மளிகை சாமான் வாங்கலாம், இங்கே வர மாட்டேங்களா? மாசம் மளிகை சாமான் வாங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வரணுமா? நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிடுவோம். இதுவே பக்கத்தில் தானே இருக்கு. டிமார்ட் வரணும்னு ஆசைப்பட்டு சும்மா கொஞ்சம் நேரம் சுற்றலாம், ஜாலியானா வாங்கிட்டு வரலாம். சுற்றி சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, எது இருக்குது பார்த்துட்டு வாங்கலாம். நீங்கள் என்னென்ன வாங்கினீங்க? நிறையலாம் வாங்கலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், கடை எப்படி பார்க்க தான் வந்தேன். கொஞ்சம் வாங்கியிருக்கேன். என்னமா வாங்கிட்டு வந்ததை உள்ள கூட எடுத்துகிட்டு போகாமல் இங்கே பெருகிட்டு இருக்கேன். பொழுது போகிறதுக்குள்ள பெருகிடலாம். இருட்டுச்சுன்னா பாம்பு வேற நடமாட்டோம். இங்கே இவ்வளோலாம் அடைச்சி வச்சிருக்கிறதுல தான் பாம்பு தங்குது. எங்கே தேவையில்லாத குப்பைங்க தான் வீட்டில் அதிகமாக இருக்கு. உன்னையே தான் பாக்குது. இன்னொருத்தேங்க ஒண்ணு பண்ணல, ஒண்ணு பண்ணல. ஓட்லயே வளர்ந்துருவாரு பொழுது. மேலேயே நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இன்னும் கீழே இறங்குற அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இறங்கி. சாப்பாடு இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா அழகா கீழே தான் ரோந்து பண்ணி தான். என்ன ஜூட்டா மேலே வச்சுங்க வளர்ந்து பத்தியா? அப்படி என்ன தான் டி மார்ட்ல வாங்கினீங்கன்னு காட்டுங்க. வாங்க பர்பிள் கலர் பக்கெட்ட. ஓவர் என்னென்ன வாங்கினீங்க? கட்டுறியா?
அப்படி அவ்வளோலாம் இல்லை, இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன், அவ்வளோலாம் வாங்கலை. ஓகே அல்லேக்கடா, இந்த பக்கெட் தான் வாங்கினது 199, ரெண்டு பக்கெட்டு. எங்கள் வீட்டு பாத்ரூம் பக்கெட் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, மாற்றணும் மாற்றணும்னு கழுவுறது வைக்கிறது கழுவுறது வைக்கிறது இப்படியே இருந்துச்சு. சரின்னு மாற்றலான்னு ஒரு இதை பார்த்தோன்னு ஆசை வந்துச்சு, அதனால் 199 ரெண்டு பக்கெட் வாங்கியிருக்கேன். அந்த ரெண்டு பக்கெட்டுக்கு மேட்சிங்காக ரெண்டு மக்கு, இந்த மக்கு வந்து 25-1 ரெண்டு மக்கு வாங்கியிருக்கேன். இது பாத்ரூம் செட்டு. இங்கே மார்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுதுன்னு தெரில, நம்ம மகேந்திரா சிட்டிக்கிட்ட. சரி கடை எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசையில் போனது தான். கொஞ்சம் கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன், மற்ற நிறைய பொருள்லாம் வாங்கலை, சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்கா பக்கெட்? நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு, மக்கும் நல்லா இருக்கு, மேட்சிங்காக கிடச்சிது பார்த்தியா, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு தேவையானதுன்னு சாப்பிட தேவையான பொருள் தான், கொஞ்சம் சமையல் பொருள். இது வந்து பச்சை வேர்க்கடல, ஒரு கிலோ கரெக்டாக. பச்சை கலர்லேயும் இல்லை, பச்சைன்னா காஞ்சது வறுத்தது இல்லை. நிறைய டாலே போட்டிருப்பாங்க, எனக்கு கண்ணு ரொம்ப பொடியாக இருக்கு தெரியல. இது ரேட்டு 1 கிலோ 110 கிராம் 145 ரூபா 97 ரூபா, சரி 97 பைசா, 97 பைசா. அப்போ 1 கிலோ 131 ரூபா 50 காசு. அப்படியா, அதை வச்சிரு. அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு 2 கிலோ உளுத்தம்பருப்பு 129 நினைக்கிறேன், 1 கிலோ 129.5, 130 1 கிலோ, 130 கம்மியாக இருக்கா இல்லை அதே ரேட்டு தான் இருக்கா? சில உளுத்தம்பருப்பு 150 விற்கிது, சில சில கம்பெனி பருப்புலாம் 200 விற்கிது. இது வந்து டிமார்ட் பருப்பு 130, 130 ரூபாய் கிலோ. இது வந்து ராகேஷ் வாங்கியிருக்கலாம், மூணு டால். இதெல்லாம் ஆஃபர் இல்லை, இதெல்லாம் அப்படியே கடையில் விற்கிற ரேட்டு தான். ஆ, மூணு டால். இது வந்து வெர்மிசல் வறுத்தது, வெர்மிசலி வெர்மசலி வறுத்த வெர்மசலி எவ்வளோன்னு பாரு, அது தெரியல எவ்வளோ. 95. இது வந்து ஆலு புஜார், ஆலு புஜியா, ஆலு புஜியா, ஆலு புஜியா, ராகேஷ் புஜியா, அதெல்லாம். இது வந்து விம்மு, இந்த எவ்வளோன்னு தெரில, இதெல்லாம் ரேட்டு கம்மியாலாம் இல்லையா? அவன் வந்து ஆஃபர் பின்னாடி போட்டிருக்கான் பாரு, இது பக்கம் திருப்பி ஸ்க்ரப்பர் உள்ளே ஃப்ரீயாக இருக்கு. அதான் இது வந்து காலா ஸ்க்ரப் வாங்கினேன், கொஞ்சம் அழுத்தமாக நல்லாயிருக்கும். காலா இல்லை, காலா கலா 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 கலா. இது வந்து இட்லி, இதெல்லாம் ஆஃபர் இல்லை, அதெல்லாம் ஆஃபர் கிடையாது. இட்லி தவை பின்னாடி திருப்பி காட்டி எவ்வளோன்னு. இட்லி ரவா, இது வந்து நம்ம நைட்டு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு 1 கிலோக்கு 200 கிராம் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு கரைச்சி வச்சிட்டோம்னா இட்லி மாவு ஹோட்டல் வர மாதிரி, சில ஹோட்டலில் சாம்பார் ஊற்றினா அப்படியே உதிரியாக போகும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். இது டெட்டால் ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் வாஷ் 198. இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச ஆஃபர், இது தான் ஆஃபர். எம்ஆர்பி 545, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஸோ 2 545, அப்போ 1 270 275 2.5. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, 1 கிலோ ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன். ஜவ்வரிசிலாம் ரேட்டு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? ஜவ்வரிசி 150 அப்போ வாங்கினது, எவ்வளோ தெரில ரேட்டு. 104 ரூபாய் இது, 104 ரூபாய் அது, அவ்வளோதான் மளிகை வாங்கினது. அந்த ரெண்டாவது பக்கெட்டு, இந்த ரெண்டாவது பக்கெட்டு இதுதான், இதுவும் 199, 200 ரூபாய் ரெண்டு பக்கெட். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பக்கெட்டு, அதனால் ரெண்டு பக்கெட் வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறது, டிமார்ட் போயாச்சு சுற்றி பார்த்தாச்சு. தேவையான ஐட்டத்தில் நிறைய தேவை தான், கொஞ்சமாக வாங்கி, ஏன்னா மளிகை சாமான்லாம் வாங்கிட்டேன், அதனால கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருக்கேன். இதுவே கொஞ்சமாக, இது கொஞ்சம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும், மாச மல்லிகை எப்படி எவ்வளோ வாங்குகிறோம் அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, அடுத்த மாதம் நான் வாங்கும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாய்.